பேர் கணேசன் வரதராஜன், ராமசாமி வெங்கட்டா, லைஃப் ஸ்பைஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் முதலாளிகள். இந்த கோவிட் காலகட்டத்தில் வீட்டில் சிறையடைக்கப்பட்டிருக்கும் காலகட்டத்தில் பல ஆராய்ச்சிகள் செய்து நாங்கள் கண்டுபிடித்தது என்னவென்றால், நாம் அருந்தும் உணவில் சேர்க்கும் மசாலா பொருட்கள் மருத்துவ ரீதியாக செயல்படுகிறது. அது நம்மில் உள்ள ஜீன்ஸை அப்ரெகுலேட் செய்து நமக்கு நோய் வராமல் பாதுகாக்கிறது. இந்த பொருட்களிலிருந்து தான் பல மருந்துகளே உண்டாகிறது. இந்த மசாலா பொருட்களை நாம் அக்கறையாக உபயோகிக்க வேண்டும், படித்து பார்த்து உபயோகிக்க வேண்டும். வெங்காயம், பூண்டு, இஞ்சி போன்ற கலவைகள் இல்லாமல் சுத்தமான மசாலாக்களை கலவைகள் இருந்தால் உடல் நலத்துக்கு வெகு 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 மதிப்பாக இருக்கும் என்றதை அறிந்து சில பொருட்களை உங்களுக்காக இன்று சமர்ப்பிக்கிறோம். மீதி ராமசாமி சார் சொல்வார். வணக்கம். எங்களோட ஸ்பைஸ் வந்து நாங்கள் ஒரு ஸ்லோகன் வச்சுருக்கிறது, ஒன்லி ஸ்பைசஸ் ஒரிஜினல் ஸ்பைசஸ். எந்த விதமான கலப்பட பொருட்களும் இல்லாமல் நம்மளோட மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறது தான் எங்களோட ஒரே குறிக்கோள். நீங்கள் சில விஷயம் வேர்ட்ஸை வந்து கூகுள் பண்ணி பார்க்கலாம். அதாவது சார் சொன்ன மாதிரி ஃபைட்டோ கெமிக்கல்ஸோட, அதனால் ஜீன்ஸோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இம்ப்ரூவ் ஆகுது, டேலியன் ஒரு ரெடியூஸ் பண்ண, டிசபிலிட்டி ஆல் அவுட் லைஃப் இயர் லைஃப் இயர்ஸ் நான் இந்த பராமீட்டர்ஸ்லாம் எங்களோட ரிசர்ச் படி பண்ணியிருக்கிற இந்த ஸ்பைசஸ் ஹவு உங்களோட இந்த பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி எப்படி ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற ஸ்டடீஸ் தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். ஒன் மோர் டைம்லைன் எங்களோட என்னன்னு சொன்னால், இந்த மோஸ்ட் சயின்டிஃபிக் மெத்தட் ஆஃப் ஸ்பைஸ் கன்செப்ஷன், அறிவுபூர்வமான ஸ்பைசஸ் கன்செப்ஷன் நாங்கள் மார்க்கெட்டில் எங்களோட கொண்டு. ஸோ மற்ற கம்பெனிக்கு உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்பைஸையும் ஸ்பெஷலாக பொறுக்கி வாங்குகிறோம். நாங்களே டிசைன் பண்ண டேபிளில் மேனுவலாக கிளீன் பண்ணி அதில் உள்ள ஜூட்டு, உடஞ்ச கண்ணாடி, அது எல்லாத்தையும் பொறுக்கி வெளியே எடுத்து போடுறோம். ஒவ்வொருத்தையும் தனித்தனியாக வறுக்கிறோம், கரகரன் தனித்தனியாக அரைக்கிறோம். இப்போ எங்கள் பேட்டரி வந்தீங்கன்னா 32 சைலோ இருக்கும். அதில் வந்து அன்னாசி வறுத்த அன்னாசி பூ பொடி, வறுத்த பிரிஞ்சி ஏலை பொடி, வறுத்த இப்போ ஏலக்காய் பொடி, வறுத்த பெரிய ஏலக்காய் பொடி, அத்தனையும் இருக்கும், தனித்தனியாக இருக்கும், கரகரன் இருக்கும். அதை கைப்படாமல் மெஷினை வச்சு ஆட்டோமேட்டிக்காக பிளெண்டிங் பண்ணுறோம். அதை மறுபடியும் அரைக்கிறோம் 600 மைக்ரான்க்கு. அதை வந்து இண்டக்ஷன் சீல்டு ஜார், அதாவது இந்த ஜார்லேருந்து நீங்கள் இப்படி கவுத்திக்கினா கூட ஒன்றாகாது, அன்டச்ட் பை ஹியூமன் ஹேண்டு. வீட்டில் எப்போ அம்மா இது திறக்கிறாங்களோ அப்போ தான் முதல் முறை என்னுடைய பொடி வந்து மனிதனை சந்திக்கிறது. இதை நாங்கள் இந்த பாட்டிலில் போட்டதுக்கே எதுக்குனாக்கா பாக்டீரியா வைரஸ் எதுவுமே உள்ள வெளில போயிட்டு வர முடியாது. இது மெட்டலைஸ் அலுமினியம் ஃபாயில்லாம் நல்லா படம் காட்டலாம் வழி, இது கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும் அந்த மாதிரி வைக்க தவிர. ஆனால் கேரக்டர் ஆசையாக சமைக்க எதை வேணால் உபயோகிக்கலாம், அக்கறையாக சமைக்கணும்னா வாங்க சந்திக்கலாம். வந்து வேற வேற பொருட்களுக்கு வேற வேற மாதிரி இருக்கும். இப்படி ஒரு கிட்டு எடுக்கணும் அப்படின்னா 750 ரூபாயிலேருந்து 1000 ரூபாய் வரைக்கும் இருக்கும். இந்த மாதிரி பாட்டில்ஸ் வாங்கினாக்கா ஒரு ஏலக்காய் என்ன விலைப்பா 3000 ரூபாயா, பட்டு என்ன விலைப்பா 1500 ரூபாயா, கிராம்பு என்ன விலைப்பா, நான் வெங்காயம் போடுறது இல்லையே, நான் உப்பு கலக்கிறது இல்லையே, நான் பூண்டு போடுறது இல்லையே. ஸோ இது ஒரு 250-300 ரூபாயாவது இருக்கும் மினிமம். சுகாதாரத்துல வந்து ஒரு கவனம் இருக்கும் அவங்களுக்கு, இவங்க அதாவது பணம் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் மேல் தரத்துக்கு அப்படிதான் இல்ல. இல்ல பிரைஸ் பார்த்தா அது மாதிரி தான் சார், தரம் அதிகமா இருக்குன்னு சொன்னா தரத்துக்கு பணம் தான். இப்ப தம்பி, ஒரு தாய்க்கு ஹார்ட்டில் ப்ராப்ளம் வந்துருக்கு, 600,000 ரூபா கடன் வாங்குறோம், தாயும் தவறி போயிடுறாங்க, 600,000 ரூபாய்க்கு கிஸ்தி கட்டிட்டு இருக்கு. ஒரு மாதத்தில் நீங்கள் என்ன இது 5 கிலோ வாங்க போகிறீங்களா? ஒரு 30,000 ரூபா சம்பாதிக்கிற ஆள் 600,000 ரூபா கடனை தீர்க்கிறது நல்லதா, இல்லது கொஞ்சம் ஆரோக்கியமாக சாப்பிட்டுட்டு 100 ரூபாய்க்கு கண்ட குப்பையை வாங்குறதுக்கு பதிலாக 300 ரூபாய்க்கு ஆரோக்கியத்தை வாங்குறது நல்லதா? இந்த முடிவு அவங்க தான் எடுத்துக்கணும். இன்னைக்கு ஒரு விக்ரம் படம் பார்த்துட்டு இருந்தா எவ்வளவு செலவிக்கிறீங்க? இவ்வளவு பண்ணிட்டீங்க, எதுக்கு பண்ண மாட்டீங்களா? அதான் இல்ல, கோவிட்க்கு அப்புறம் பொதுவாகவே வந்து ஹெல்த் அவேர்னஸ் நிறைய வந்துருக்கு மக்கள்கிட்ட. அதனால வந்து இது ப்ரீமியமா இல்லாம அஃபோர்டபுளா ஆகணுங்கிறது எங்களோட குறிக்கோள். பட் ஒன்ஸ் அகேன்,
காசு இப்போ நாங்கள் மார்க்கெட்டில் இருக்கிற ஸ்பைசஸ் எல்லாமே வந்து சாஷியில் இருக்குது, நாற்பது ரூபா நாலஞ்சு ரூபா ப்ரைஸை மட்டுமே இருக்குது. இல்லை யார் எந்த சினிமா நட்சத்திரம் அதை என்டோர்ஸ் பண்ணுறாங்க அது ரெண்டு வச்சு தான் இருக்கிறாங்க. அதர்வைஸ் நீங்கள் அந்த கவரை பிரித்து ஒரு ஒரு பாத்திரத்தில் போட்டிங்கன்னா இது பிராண்ட் ஏ, இது பிராண்ட் பி, பிராண்ட் சி, நாராயணம் சொல்ல முடியாது. ஏன்னா வித்தியாசமே இல்லை. ஆனால் எங்களோட பொருட்கள் அப்படி இல்லை, எங்களோட ஒவ்வொரு ஒரு யூனிக் டிஃப்ரென்ஷியேட்டர் இருக்குது. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நான் திரும்பி திரும்பி சொன்னேன், சயின்ஸ் பேக். நீங்கள் உள்ளே போனீங்கன்னா டேட்டாலாம் ஒவ்வொரு பொருள்லையும் எங்களோடதுல என்னெல்லாம் ஃபைட்டோகெமிக்கல்ஸ் இருக்குது, அது எப்படி ஜீன்ஸ் இம்பாக்ட் பண்ணுது, எந்தெந்த பாராமீட்டர்ஸை கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ இதுக்கெல்லாம் நாங்கள் பண்ணியிருக்க அந்த பேட்டன்ஸ் ரிசர்ச் அதுக்கும் தெரியும் சார். காஸ்ட் ஆஃப் டூயிங் தட் பீப்புள் பை ஃபார் த வேல்யூ எப்படி நாங்கள் பணம் ஒன்றை மட்டுமே வச்சு சீப்புன்னு சொல்லி இருக்க விரும்பலை. எவ்வளோ மதிப்பு நம்ம ஹெல்த் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற ப்ரைஸ் தான். ஸ்பைஸ்க்குள்ளேயும் இந்த ஃபைட்டோகெமிக்கல்ஸ் நான் சொன்னேன். ஃபார் எக்ஸாம்பிள் க்யூமின், க்யூமின் ஆல்டிஹைட் இருக்கு. நான் க்யூமின் ஆல்டிஹைட் ஆல்டிஹைட் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கு முன்னாடி இருக்கிறது வந்து என்னன்றது ரிசர்ச் பண்ணுறதுக்கு $1 billion வேணும். வி டோன்ட் ஈவன் நோ த கெமிஸ்ட்ரி. அவ்வளோ காம்ப்ளிகேட்டட் பயாலஜிக்கல் காம்பவுண்ட் சார். ஒலியனால், அத்தினால், அத்தினால் அருமையான ஐட்டம். அதாவது மைண்டில் வந்து அல்சீமர் பிளேக்ஸ் உண்டாவது இல்லை, அந்த பிளேக்ஸ் உண்டாகாமல் தடுக்கக்கூடிய சக்தி அத்தினாலில் இருக்குது. அத்தினால் எதில் இருக்குது? அத்தினால் வந்து பிரியாணி இந்த அன்னாசி பூவில் இருக்குது. அன்னாசி பூ எங்கே இருக்குது? யாராவது இன்றைக்கி டீ குடிச்சிங்கல்ல, அன்னாசி பூ இருக்குது, ஜாதிபத்திரி இருக்குதுல்ல. ஸோ பொருளை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணணும்னா அதில் உள்ள ஃபைட்டோகெமிக்கல், அந்த ஃபைட்டோகெமிக்கல் போய் ஜீன்ஸை அப்ரெகுலேட் பண்ணுது. அப்போ நீங்கள் வந்து ஒரு பிளட் கிளாட் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா குடும்பத்தில் எல்லாருக்கும் இருக்குது அந்த ஜீன் வீக்காக, ஜீன் வீக்காக இருக்குன்னா அது நம்மள மாதிரி காலில் கையில் அடிபட்டுலாம் போல ஒரு எஃபிஷியன்சி கம்மியாக ப்ரோட்டீன் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த எஃபிஷியன்சியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்விரான்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணுறோம். இப்போ நம்ம இந்த ஆர்காட் ரூமில் இருக்கிறோம், ஒரு மாதிரி பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோம். இதே எடுத்து சங்கீதத்தில் வச்சோம்னா முடியாது இல்லை. என்விரான்மெண்ட் டிசைட்ஸ் ஹவ் வி பர்ஃபார்ம். அதே மாதிரி தான் ஜீன்ஸுக்கு என்விரான்மெண்ட் எப்படி சேஞ்ச் பண்ணுறது? கொஞ்சம் கரெக்டான ஐட்டத்தை கரெக்டான கலவை கரெக்டாக சமைச்சோம்னா எபிஜெனடிக் மாடுலேஷன் அப்ரெகுலேஷன் ஆஃப் ஜீன்ஸ் ஆகுது. அதுக்கு சயின்டிஃபிக் டேர்ம் வந்து எபிஜெனடிக். ஸோ ஃபைட்டோகெமிக்கல்ஸ் கன்சியூம் இன் தி கரெக்ட் ரேஷியோ கிரியேட் எபிஜெனடிக் அப்ரெகுலேஷன் ஆஃப் ஜீன்ஸ் விச் ஹெல்ப்ஸ் அஸ் டீல் வித் ஜெனட்டிக்கலி இன்ஹெரிட்டட் இன்இக்வாலிட்டிஸ் ஆஃப் ஹெல்த் தட் மே காஸ் டிசீசஸ் இன் டு தி ஃபியூச்சர். இதுதான் சிம்பிள் ஸ்டேட்மெண்ட். ஓன் ஹார்வெஸ்டிங் பண்ணுறீங்களா? இல்லை.